தான் தாம் என்பன பற்றியும் தான் தோன்றி என்ற சொல் பற்றியும் புலவர் மா நன்னன் அவர்கள் தரும் துலக்கங்களை கேட்டு பயன் பெறுவோம். தான் என்பது படர்க்கை ஒருமையையும் தாம் என்பது படர்க்கை பன்மையையும் சுட்டுகின்றன. அதுதான் அவைதாம் என்பனவற்றுள் உள்ள தான் தாம் என்பன இடைச்சொற்களே. இடைச்சொற்களுக்கு பால் உணர்த்தும் தன்மை இல்லை என்பதோடு ஒருமை பன்மையும் இல்லை. ஆகவே அவன்தாம் அவர்தான் என எழுதுவது பிழையற்றது என்கின்றனர் சிலர். இடைச்சொற்களுக்கு எண் விலக்கு தருவது இன்றியமையாததன்று. அவையும் ஒருமை பன்மைகளை சுட்டுவதால் வரும் கேடு இல்லை என்பதோடு பிறவகை குழப்பமும் இல்லாத சிறப்பு பொருள் தரும் ஆற்றலும் அவற்றுக்கு இருப்பதால் தான் என்னும் இடைச்சொல்லை ஒருமைக்கும் தாம் என்னும் இடைச்சொல்லை பன்மைக்கும் ஆழ்வதால் நன்மையே விளையும் என்கிறார் புலவர் மா நன்னன் அவர்கள். தான் தோன்றி என்பது இரு சொற்களுடைய ஒரு தொடர்மொழியாகும். ஆயினும் இரண்டு சொற்களும் சேர்ந்து ஒரு சொல் நீர்மையதாய் தானே தோன்றிய ஒன்றை சுட்டலால் அது தனிமொழி என்றே கொள்ளலாம் என்கிறார் புலவர் மா நன்னன் அவர்கள். எதிலிருந்தும் பிறவாததும் எதிலிருந்தும் தோன்றாததும் சுயம்பு என்று பிறமொழி சொல்லால் சுட்டப்படுவதும் ஆகிய இச்சொல்லின் தமிழ் மொழிபெயர்ப்பே தான் தோன்றி என்பது. கடவுள்களில் ஐயனாரை தான் தோன்றி என்கின்றனர். வழக்கில் அது தாந்தோணி என்று கூறப்படுகின்றது. மணத்தக்காளி செடி தானே முளைத்தது என்கின்றனர். ஒரு குருவி அந்த மணத்தக்காளி பழத்தை தின்று இங்கு வந்து எச்சமிட்டதால் அதிலிருந்த விதை முளைத்து அந்த மணத்தக்காளி செடி வளர்ந்துள்ளது என்பதை அறியாமல் அத்தகையவற்றை தானே தோன்றியவை என்கின்றனர். புதையல் கிடைப்பதும் பிற தான் தோன்றிகளும் எல்லாம் இத்தகையனவே. மேலும் கடவுள் படைப்பு என்பதும் மாய சிருட்டி என்பது போன்ற பலவும் சூனிய உற்பத்தி வெறுமையின் விளைவு என்பன போன்றனவும் இதில்தான் அடங்க வேண்டும். காரண தெரியாத இடங்களில் மாயை கடவுள் போன்றவைகளை துணைக்கு அழைத்துக் கொள்வதும் வெறுமை சூனியம் என்று கூறுவதும் வழக்கமாகும். காரணம் தென்பட்டுவிட்டால் கடவுள் ஊழ் மாயை சூனியம் வெறுமை ஆகியன யாவும் காணல் நீர் நெருங்க நெருங்க அகல்வது போல் அகன்று கொண்டே போக வேண்டியதுதான் என்று புலவர் மா நன்னன் அவர்கள் தான் தோன்றி என்ற சொல்லுக்கு தெளிவான விளக்கம் கூறுகிறார்கள். தாம் எழுதிய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூலில் இத்தகைய பல சொற்களுக்கு விளக்கம் அளித்துள்ளார்கள். நாமும் நல்ல உரைநடையை எழுதுவோம், நல்ல தமிழில் பேசுவோம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம், தமிழை தமிழாகவே ஆள்வோம். நன்றி. நாளை சந்திப்போம்.